இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் செய்ய போகிறோம்? அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒன்று பெருசாக அது வந்து நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு நாலு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது வந்து சாம்பார் பொடி, இது வந்து இந்த கத்திரிக்காயில் உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்பைசஸ் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் சோம்பு. இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்டியாக வரும். வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சாம்பார் பொடி வந்து கத்திரிக்காயில் இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கணும், அப்புறம் பூண்டு. இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ நான் தக்காளியும் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள். கொஞ்சம் பார்த்து போடுங்க, நம்ம சாம்பார் பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் காரம் இருக்கும், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணணும். மிளகுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை இதில் போட்டுக்கணும். இந்த எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணால் தான் இதோடய டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து சாதத்துக்கு அப்படியே நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ இந்த பிரிஞ்சாலெல்லாம் நான் இதில் இந்த மசாலாவில் போட்டுருந்தேன். பொதுவாக வந்து கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணணும். நான் ஆக்சுவலாக இன்க்ரீடியன்ட் சொல்லச்சா நான் புளித்தண்ணி சொல்லவே இல்லை. இது ரொம்ப பார்த்து ஜென்டிலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா கத்திரிக்காய் வந்து அந்த உடையிற சான்சஸ் இருக்குது. இது ஒரு 5 to 7 minutes நம்ம வந்து ஒரு மூடி போட்டு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 5 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு, இப்போ நான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து அது தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த எடுத்த ஜூஸ் தான் இது. எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்தோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.